ஹாய் ஹாய் வீவர்ஸ், டாப் ஃபைவ் ராஜாக்களில் ஒருத்தர் தான் துபாய் நாட்டோட ராஜா ஷேக் முகமது அல் மக்தூம். இவரோட நிகர மதிப்பு கிட்டத்தட்ட $18 பில்லியன் மதிப்பிடப்பட்டு இருக்கு. இவர் பல முறை திருமணம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இவங்களில் பிற பலமானவங்க தான் பிரின்சஸ் ஹயா. பிரின்சஸ் ஹயா 2019 அவங்களோட பிள்ளைகளோடு ஷேக்கை விட்டு போனாங்க. ஷேக்கின் மனைவிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. பணக்கார ராஜாவோட மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் ஏன் அவரை விட்டு போறாங்க, ஷேக் உண்மையிலே எவ்வளோ திருமணங்களை பண்ணிருக்காரு, இது பற்றிய தெளிவான விளக்கம் ஒன்று தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தர மறந்துடாதீங்க. வாங்க ஷேக்கோட வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரலாம். 1949 தான் ஷேக் முகமது பிறந்திருக்காரு. கணக்குப்படி இந்த வருஷம் இவருக்கு 75 வயசு. இந்த நீண்ட கால வாழ்க்கையில் மீன்பிடி நகரமாக இருந்த துபாயை பளிச்சிடும் மாநகரங்களாக மாற்றியதில் இவரோட பங்களிப்பு பாரிய அளவில் இருக்குது. எந்த அளவுன்னா வரலாற்றில் இடம்பெறும் அளவுக்கு முக்கியமான நபராக ஷேக் முகமது இருக்காருன்னா பாருங்களேன். கடந்த 15 வருஷங்களாக ஐக்கிய அமீரகத்தோட தலைவராக அல் மக்தூம் இருக்காரு. அவரது தலைமையின் கீழ் தான் துபாயோட சுற்றுலா மையமாகவும் தொழில்நுட்பத்தின் மையமாகவும் பணக்கார நாடாகவும் மாறிச்சு. இதில் பெரும்பாலானவை அல் மக்தூமின் செயல்பாட்டினாலும் லட்சியத்தினாலுமே நடந்துச்சு. அசாத்தியமான வார்த்தை எனக்கு தெரியாது, அது என்னோட சொற்களஞ்சியத்தில் இல்லை. சவால்களுக்கு பயப்படும் பலவீனமானவர்கள் மட்டுமே அதனை பயன்படுத்துகிறார்னு அவரோட சொற்பொழிவிலிருந்தே எப்படிப்பட்டவன்னு விளங்கிக்கலாம். மேலே குறிப்பிட்டது அமீரக நிறுவனத்தை மட்டுமல்ல, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் பற்றியது தான். முகமதுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க, அவர்கள் அவ்வப்போது மாறினாங்க. அவருக்கும் மனைவிக்கும் குழப்பம் வரும்போது எப்படி நடக்கிறத பார்க்கலாம். பின்னர் அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு மிரட்டி குழந்தைகளை அவரோடையே அழைச்சிட்டு போய்விடுவார். இது வழக்கமாக நடந்துச்சு. 1970 தான் முதலாவது சம்பவம் ஏற்பட்டுச்சு. ஷேக் முகமதுக்கு 23 வயதாக இருக்கும் போது லெபனானுக்கு போனார். இளவரசர் அங்கு ரந்தார் பண்ணான்னு சாதாரண பெண்ணை சந்திச்சாரு. அப்போ அவங்களுக்கு 16 வயது தான் இருக்கும். அல் மக்தூம் மற்றும் ரந்தாவுக்கு இடையே காதல் மலர்ந்து ரெண்டு பேரும் லண்டன் போய் அவசரமா திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணம் பண்ண பிறகும் ரந்தா ஐரோப்பியர்கள் கலாச்சாரப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா இவங்க லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க. அது எப்படினாலும் இவங்களுக்கு மகள் பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோடு துபாய்க்கு போனாங்க. இங்க தான் பிரச்சனை தொடங்கிச்சு. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு மகளான மணாலுக்கு 5 மாதங்கள் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட உறவும் விவாகரத்துல போய் முடிஞ்சிட்டு ஷேக் மக்தூம் பிள்ளைய அவர்கிட்ட வச்சிட்டு மனைவிய மாளிகையை விட்டு துரத்தியதுன்னு சொல்லப்படுது. 20 வருஷத்துக்கு பிறகு ரந்தா துபாய்க்கு வந்து மகளை தனக்கு காட்ட சொல்லி கெஞ்சினாங்க. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாம துபாய்க்கு வர தடை பண்ணிருக்காராம். இதை நம்புவது கடினம் தான், ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. இப்போ மணாலுக்கு 46 வயசாம். ரந்தாக்கு பிறகு ஷேக் பல திருமணம் பண்ணிருக்காரு. அவங்க விதி எப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். மக்தூம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆண் குழந்தை 5வது பிள்ளையா கிடைச்சிச்சு. இவரோட பெயர் மருவான். இவர் ஜெர்மனி பெண்ணுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லப்படுது. இவங்களை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளிவரல. ஆனா ஷேக் பிள்ளைய மாத்திரம் அவரோட வச்சிட்டு இருக்காரு. மருவான் ஷேக் முகமதோட மூத்த பிள்ளையா இருந்தாலும் கூட அவரை அரச சிம்மாசனத்தோட வாரிசாக்க. ஷேக் முகமதுக்கு 30 வயசா இருக்கும் போது அவரோட உறவினரான ஹிந்தா அல் மக்தூம திருமணம் பண்ணாரு. இவங்க தான் ஷேக்கோட மனைவிகள்ல வயதுல மூத்தவங்க. ஏனைய மனைவிமார்கள் மாதிரி இல்லாம இவங்க ஷேக் மக்தூமோட நல்லதொரு ரிலேஷன்ஷிப் ஒன்ன உருவாக்க முயற்சித்தாங்க. இதுக்கான காரணமா அநேகமா ஒரே பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களா இருந்ததால கூட இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் 12 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அவர்கள பெரும்பாலானோர் துபாயில உயர் பதவிகள்ல இருக்காங்க. இவங்களோட மூத்த மகனான ரஷீத் தான் துபாயோட பட்டத்து இளவரசரா இருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா ரஷீதோட விதி சோகமாக மாறிச்சு. 2015 33 வயசு தான் இருக்கும் மாரடைப்பு காரணமா இறந்துட்டாரு. ரஷீதோட இளைய சகோதரரும் ஹிந்தோட மகனுமான ஹம்தான் தான் இப்போ துபாயோட பட்டத்து இளவரசரா இருக்கு.
இருக்காரு. அல் மக்தூமின் மற்ற மனைவிகளை விட பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஹிந்த். ஊரியான்னு சொல்லக்கூடிய அல்ஜீரியன் பெண்ணுக்கும் அல் மக்தூமுக்கும் 5 பிள்ளைகள் பிறந்திருக்கு. பிறகு அவங்கள விவாகரத்து பண்ணாங்க. வழக்கம் போலவே இந்த பிள்ளைகளையும் ஷேக் அவரோடையே வச்சிருந்தாரு. இதே கதை தான் லெபனானின் ராஜாவோட மனைவிக்கும் நடந்துச்சு. ஆனால் கிரீக் நாட்டை சேர்ந்த ஜோயா கிரிக்ரகஸ் இவங்களோட திருமணம் தற்காலிகமாக நடந்தது ஒன்று. ஸோ ஜோயாவும் ஷேக்கை கட்டாயப்படுத்தலை. இவங்க ரெண்டு பேரும் லண்டனில் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோயாவுக்கு கிறிஸ்டியான பெண் குழந்தை பிறந்திருக்கு. கிறிஸ்டினா ஆரம்பத்தில் ஜோயா கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. இவங்க கிறிஸ்டியனாக இருந்து துபாய்க்கு போய் இஸ்லாம் மதத்தை ஏற்று இப்போ பிரின்சஸ் ஷேக் மஹரானு துபாய் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்காங்க. தற்போது ஷேக் மனான்னு சொல்லக்கூடிய அவங்களோட உறவினரை திருமணம் பண்ணாங்க. துபாயோட அரசருக்கு அவரோட இன்னொரு மகனான சுகேல பற்றி தெரியாம இருக்கு. இவர் 1992 பிறந்திருக்காரு. அவரது தாயான லெபனான் நாட்டை சேர்ந்த ஃபலினா அபிராச்சேட் ரூலரோட அதிகாரப்பூர்வ மனைவி அந்தஸ்து பெறவில்லை. ஏன்னா இவங்க இஸ்லாம் மதத்தை ஏற்க மறுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இதனால சுகேலுக்கு ஏனைய சகோதரர் போல இளவரசர் பட்டம் கிடைக்காம போயிட்டு இவர் தாயோட தான் வாழ்றாரு. வதந்திகளின் படி தந்தையை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியல. துபாய் ராஜாவோட மனைவிகளில் ஹயாத் தான் புத்திசாலியான பெண். ஏன்னா அல் மக்தூமின் அடுத்த மனைவியாக இருந்த இவங்க தனது முன்னோடிகளின் தடை விதியை பற்றி நன்கு கற்று வச்சிருந்தாங்க. கணவரோட உறவு விவாகரத்து வரை போனாலும் கூட இவங்க பலமான பெண்ணாக இருக்க முடிவு செய்தாங்க. மக்தூம் ஏனைய மனைவிகளை போல வெளியே அனுப்பும் போத இவங்களாவே மாளிகையை விட்டு பிள்ளையோட தப்பிச்சு ஓடினாங்க. இவங்களுக்கும் இங்கிலாந்து சேர்ந்த இவரோட காவலருக்கும் இடையில ஏற்பட்ட உறவு பற்றி தெரிஞ்சிடும் என்ற பயத்தினால பயந்து தப்பிச்சு போனதா வதந்திகள் பரவிச்சு. இங்கிலாந்து போய் பலத்த காவலோட உயர் நீதிமன்றத்தில் டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. தேர்வின் முடிவா 730 மில்லியன் டாலர் பிள்ளைகளை கவனிப்பதற்கு ஹயாவுக்கு கிடைச்சிச்சு. அல் மக்தூம் பிற்காலத்தில் பிள்ளைகளை திரும்ப அவர்கிட்டயே எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்படிதான் ஷேக் லத்தீஃபா மற்றும் சம்சாவுக்கு அரச மாளிகையை விட்டு தப்பிச்சு ஓட முயற்சிக்கும் போது நடந்துச்சு. இப்படிதான் ஷேக் முகமதோட திருமண வாழ்க்கை. அதிகாரப்பூர்வமா 6 திருமணங்களை பண்ணிருக்காரு. இவரோட குடும்பத்துல உங்க மனசை தொட்ட நபர் யார் என்பது கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்னோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.